ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விரும்பியது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், கொஞ்சம் குழப்பக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம். பட் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் அடைய முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான். சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நம்ம போதும். ஆக்சுவலி நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த உடல், நம்ம ஆசைப்படக்கூடிய இந்த வாழ்க்கை, இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய எண்ணத்தோட சக்தியின் வெளிப்பாடு தான். அதாவது நமக்கு தெரிந்தாலும் சரி தெரியாட்டியும் சரி இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க, நீங்கள் ஒரு விஷயம் விரும்புகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து எண்ணங்களாக பரிமாணிக்கும். அந்த எண்ணத்தோட சக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது கொடுக்குமே. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 எண்ணலைகள் தோன்றும் அப்படின்னு விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த 60,000 எண்ணலைகளும் நம்ம நினைக்கிறதுல நமக்கு நடக்கும் அப்படின்னா 60,000 எண்ணங்களும் நமக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு எந்த எண்ணத்தில் நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம், எந்த எண்ணத்தில் நம்ம ரொம்பவும் ஒரு அடம்டா எனக்கு இது வேணும் அப்படின்னு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு எண்ணத்தோடையும் உணர்ச்சி பூர்வமாக நம்ம எந்த எண்ணத்தை அணுகிறோமோ அதுதான் நடக்கும். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த 60,000 எண்ணங்களும் நமக்கு நடக்காது. நமக்கு நடக்கக்கூடியது ரொம்ப தீவிரமாகவும் உணர்வு பூர்வமாகவும் நம்ம எந்த எண்ணத்தை அணுகிறோமோ அதுதான் நடக்கும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து என் மனதில் வந்து நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், அதை பற்றி தான் 24 hours நான் நினைக்கிறேன். பட் நான் கோடீஸ்வரன் ஆகலை. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எண்ணம் பரிமாணிக்குது, செயல்பட ஆரம்பிக்குது. ஆனால் நான் நினைச்சது நடக்கலை அப்படின் போது அங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா என் எண்ணத்தோட வேற ஒரு எண்ணமும் கலந்துருக்கு. அந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ எனக்கு எந்த எண்ணம் அதிகமாக இருக்குதோ அந்த எண்ணம் தான் ட்ராவல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைத்திருந்தாலுமே ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போய் அந்த வேலையை முடிச்சாகணும், எனக்கு இன்னைக்கு போன அந்த அம்மா இவன் என்ன சொல்லுவானோ, மேனேஜர் நான் கடிக்கடியும் கடிப்பான், இன்னைக்கு நான் டார்கெட்டை முடிச்சு ஆகணும் அப்படின்னு எனக்கு அந்த தாட்ஸ் வந்து இதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எனக்கு எந்த தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த தாட்ஸ் தான் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படாமல் போகும். ஸோ நம்ம நினைச்சது செயல்படாமல் போறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளோட எண்ணங்களோட வேறு சில எண்ணங்களும் செயல்படுறதுனால அந்த எண்ணங்கள் தான் சக்தி வாய்ந்தவையா இருக்குது. இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், 90,000 எண்ணங்கள் நமக்கு இருந்தாலும் அதுல எந்த எண்ணங்கள் சக்தி வாய்ந்த எண்ணங்களா இருக்குதோ அதுதான் செயல்படும். இந்த கான்செப்டை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாவே போதும், எல்லாத்தையுமே உங்களால் அடைய முடியும். உங்களுக்கு வேணுங்கிறது தான் சக்தி வாய்ந்ததா இருக்கணும், அதுதான் பாசிட்டிவா இருக்கணும், அதுல தான் முழு இன்வால்மெண்ட் நீங்க காட்டணும். பட் சேம் டைம் அதை விட வேற ஒரு விஷயம் நமக்கு வந்து பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம மைண்ட் வந்து அந்த பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிச்சிடும். இதை புரிஞ்சாவே போதும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் நான் ரொம்ப சிம்பிளாவே எனக்கு அது கிடைச்சிருச்சுங்க அப்படின் போது அந்த சிம்பிள் அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க அந்த பண்ணக்கூடிய அந்த நேரத்துல ஃபுல் இன்வால்மெண்ட் அந்த எண்ணத்துல மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்குமே. எனக்கு நான் எவ்வளவுதான் பண்ண எனக்கு நடக்கல, நான் வந்து பாத்தீங்கன்னா 333 மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தேன், 555 ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏஞ்சல் நம்பர் பார்த்தேன், எல்லாமே பார்த்தாங்க எனக்கு நடக்கல அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணம் எண்ணத்தோட சக்தி அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்றீங்க, விஷுவல் பண்றீங்க, உணர்ச்சி பூர்வமாகவும் பண்றீங்க, ஆனால் அது கூடவே செயல்படக்கூடிய மற்ற எண்ணங்கள் இதை விட சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஒருத்தவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதே நேரத்துல அவங்க எல்லாம் எனக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கிற நெகட்டிவ் உங்களுக்கு அதை விட இம்பாக்டா இருக்கு இல்லையா? இவங்க கிடைக்காட்டியும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இல்ல அவங்க வந்தா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த எண்ணத்தை நம்ம வேற மாதிரி செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு வேற எண்ணங்கள் நம்மளை நம்மளே குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த எண்ணமும் 60,000 எண்ணங்களை ஒரு சாதாரண எண்ணங்களா போய் அது செயல்படாமல் அழிந்து விடுகிறது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, எண்ணத்தை நம்ம ஒருமுகப்படுத்தி உணர்வு பூர்வமாக தீவிரமாக செயல்படணும், அந்த எண்ணம் தான் சக்தி வாய்ந்த எண்ணமாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுங்க, அந்த விஷயத்துக்கு கிடைத்த பிறகு அடுத்த விஷயத்துக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த ஒரு விஷயந்தான் முழுக்க முழுக்க சக்தி வாய்ந்ததாக பவர்ஃபுல்லாக இருக்கணும், வேறு எதுவுமே பவர்ஃபுல்லாக இருக்கவே கூடாது. வேறு ஏதாவது இருந்தால் அதற்கு உயிர் கிடைக்க ஆரம்பித்திடும். ரெண்டாவது ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கிறேனே, ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் தக்காளி விவசாயம் பண்ணுறவன், தக்காளி விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறான் ஒரு வண்டியில் போட்டு, திடீர்னு வண்டியோட சக்கரம் வந்து ஒரு குழியில் மாட்டிருச்சு. குழியில் மாட்டினோட என்ன பண்ணுறான், கடவுளே வந்து காப்பாற்றுங்க, கடவுளே வந்து காப்பாற்றுங்க, கடவுளே வந்து காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருந்திருக்கான். கடைசி வரைக்கும் அவன் கூப்பிட்டு இருந்திருக்கான், கடவுள் வரவே இல்லை. ரொம்ப அவனுக்கு ஃபீல் ஆயிருச்சு, நம்ம வந்து கடவுளை எப்படி கூப்பிட்டோம் ஆனால் கடவுள் வரலையே அப்படின்னு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்தை தூக்கும்போது சக்கரத்தை தூக்கி வச்சுட்டான். பார்த்தா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாது ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணி
கடவுளையும் எடுத்து வச்சிருக்காரு. அப்போ அந்த சாது கிட்ட சொல்கிறான், நான் இவ்வளோ கடவுள் கூப்பிட்டேன் ஆனால் எனக்கு கடவுள் வரவே இல்லை அப்படின்னு இருக்கான். அதுக்கு அந்த சாது சொல்லியிருக்காரு, நீ உன்னுடைய முயற்சி பண்ணால் மட்டும்தான் கடவுள் உன் கூட சேர்ந்து முயற்சி பண்ணுவார். நீ சக்கரத்தை தூக்காமல் கடவுளே வந்து தூக்கணும்னு நினச்சி நீ நின்றுருந்தீங்கன்னா கடவுள் உனக்கு செய்ய மாட்டார். நீ உன்னோட முயற்சியில் சக்கரத்தை கொஞ்சம் தூக்குனா உனக்கு பக்கபலமாக அவரும் தூக்குவார். இப்போ நான் உனக்கு தூக்கியிருக்கேன், முழுமையாக நான் தூக்கணும்னு நான் சொல்ல முடியாது, கடவுளும் சேர்ந்து தூக்கி கொடுத்துருக்கலாம், இதுதான் கடவுளுடைய அருள் அப்படின்னு இருக்காரு. லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி தாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நான் இமேஜினேஷன் பண்ணுறேன் விஷுவல் பண்ணுறேன் அப்படின்னு கூரை பிச்சுக்கிட்டு எனக்கு வந்து கோடீஸ்வரன் ஆக முடியாது, தேவையான அனைத்துமே கூரை பிச்சுக்கிட்டு கிடைக்காது. நமக்கு அதற்கான வழிவகைகள் கிடைக்கும், அதை நம்ம பயன்படுத்தணும், அதற்கான முயற்சிகள் நான் எடுக்கணும், அதில் நான் செயல்பட ஆரம்பிக்கணும், அதை நான் பயன்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் எனக்கு அது நடக்கும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய எண்ணங்களை சத்திய வாய்ந்த எண்ணங்களாக மாற்றுங்கள். கூடவே வேற எந்த எண்ணமும் இதை விட சத்திய வாய்ந்த எண்ணங்களை வைக்காதீங்க. ஆக்சுவலி எண்ணங்கள் வரும் இல்லை நான் சொல்ல வரல, பட் நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முழு சக்தியும் முழு உணர்வு பூர்வமாகவும் பாசிட்டிவாகவும் கொடுங்க. அடுத்தது அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களால் அடைய முடியும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.